அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2019 இந்த வீக் உள்ளதை பார்க்க போகிறோம். உலகின் மதிப்பு மிக்க நாடுகளின் பட்டியலில் 2019 ஆண்டு இந்தியா பெற்றுள்ள இடம். உலகின் மதிப்பு மிக்க நாடுகளின் பட்டியலில் 2019 இந்தியா பெற்றுள்ள இடம். இதை வெளியிட்ட அமைப்பு பார்த்திங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸுங்கிற அமைப்பு வெளியிட்டது. இதில் வந்து ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது இந்தியா. கடந்த ஆண்டை விட 2 இடங்கள் முன்னேறி 7வது இடத்தை பெற்றுள்ளது இந்தியா. முதல் 3 இடங்களை பெற்றுள்ள நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி. உலகின் மதிப்பு மிக்க நாடுகளின் பட்டியலில் முதல் 3 இடங்களை பெற்ற நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி. உலக யூத் செஸ் சாம்பியன் போட்டியில் 18 வயது ஓப்பன் பிரிவில் தங்கப்பதக்கத்துடன் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா. இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், சென்னையைச் சேர்ந்தவர். உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி 48 கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர். உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி 48 கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர் மஞ்சு ராணி. இந்த உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றதுலாம், ரஷ்யாவில் உள்ள உலன் உடே என்ற நகரில் நடைபெற்றது. ரஷ்யாவில் உலன் உடே என்ற இடத்தில் நடைபெற்றது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய நட்சத்திர வீரர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய நட்சத்திர வீரர் லஷ்யா சென். இது நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா டென்மார்க். நாட்டின் முதல் பார்வையற்ற பெண் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவியேற்றவர் வந்து திருவனந்தபுரத்தில் பதவியேற்றிருக்கிறாரு. இவர் சார் ஆட்சியாளராக பதவியேற்றிருக்கிறார். இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் பாட்டில். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெறும் இரண்டாவது பெண் பார்த்தீங்கன்னா எஸ்தர் டஃபோலா. இந்த 2019 பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இவரோடு சேர்த்து இன்னும் 2 பேர் பெறுறாங்க, அபிஜித் பானர்ஜி, மைக்கேல் கிரமர். இவர் வந்து பெண்கிறதுனால பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெறும். இரண்டாவது பெண் வந்து எஸ்தர் டஃபோலா. 2019 நோபல் பரிசு பெற்ற மொத்த எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 3 பேர், எஸ்தர் டஃபோலா, அபிஜித் பானர்ஜி, மைக்கேல் கிரமர். பிசிசிஐ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் சௌரவ் கங்குலி. மத்திய சட்டத்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் அனுப்குமார் மேந்திரத்தா. விமானத்தின் எரிபொருளை சேமிக்கும் நோக்கில் டாக்ஸி பாட் சேவையை அறிமுகப்படுத்திய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. தேசிய மருத்துவ ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தேசிய மருத்துவ ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் டாக்டர் சுதா சேஷையர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணை வேந்தராக நியமிக்கப்பட்டவர் பி காளிராஜ். பட்டினி ஒழிப்பு நாடுகளின் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் பார்த்தீங்கன்னா 102வது இடத்தை பெற்றுள்ளது. இதில் மொத்தம் கலந்துகிட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா 117, அதில் இந்தியா வந்து 102வது இடத்தை பெற்றுள்ளது. ஐரோப்பாவில் நடைபெற்ற கால்பந்து போட்டிகளில் அதிக கோல் அடித்த வீரருக்கான தங்க காலனி விருது பெற்றவர் லியோனல் மெஸ்ஸி. தனியார் கல்வித்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு 26 வாரம் மகப்பேறு கால விடுமுறை அளித்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா. கேரள அரசு தான் கொடுத்துள்ளது. தமிழகத்தின் 4வது காவல் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஷீலா பிரியா தான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேங்க்யூ.